இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவே சங்க பாடல்களில் பாடல்கள் ஒரு ஒரு வரியும் அதாவது எம் ஜென்மபூமி தாயே அந்த பாடலில் உனக்காகவே என் வாழ்வு உனக்காக சாவும் ஏற்போம் அந்த வார்த்தைகள்லாம் வந்து அதை கேட்டாலே நம்ம மனசில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அந்த பாட்டில் உருவாச்சு. இந்த மாதிரி ஹிந்தியில் சில பாடல்கள் எனக்கு அந்த மாதிரி பாட சொல்லி கேட்டிருக்கார். பாட பாட அவர் தமிழாக்கம் பண்ணி கொடுத்தார் சொன்னார். தாயின் தாளில் இடையராத தவம் தந்த வரங்கள் கொஞ்ச நஞ்சமோ சிதறிய ஹிந்துவை சங்க மந்திரம் சங்கமமாக்கும் காட்சியை காணியர். இந்த பாட்டு எழுதும்போது அது ஒரு விஷன் அவர் கற்பனை அது இப்போ தாக்கம் அவ்வளோ துல்லியமாக நமக்கு கிடச்சிது சொன்னால் அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது சொன்னால் நரபலி கொடுத்த வீரவங்கமும் பாஞ்சாலும் என்று நானிலம் அசைக்க வினவிடும் கேள்வி நெஞ்சை உருக்கிழுது. அந்த பாடலில் ஒரு ஒரு எவரோ வென்றிடுவார் எவரோ கொண்டிடுவார் நஞ்சை உண்ட பின்னும் சங்கரன் உலகினை தாங்கினே ஆர்த்திடும் கடலினையே அணையால் தடுத்திடுவார் உண்டோ ஆதவன் எழுந்திட்டால் கொடும் அந்தகாரம் எங்கோ. இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்தது. ஏன்னா ஒரு பக்கம் தீவிரவாதிகள் இந்த பயங்கரவாதிகள் அவங்களுடைய இதனால் நாட்டில் நிறைய சீரழிவுகள் வந்துட்டு இருந்த இந்த நேரத்தில் இந்த பாடல்கள் தான் நமக்கு நம்மளை ஒரு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நம்மளால் முடியும் நம்மளால் இந்த இந்து சமுதாயம் இப்போ மீண்டும் எழுந்து நிற்க முடியுன்ற விஷயத்தை சொல்லிச்சு. சங்கராச்சாரிய சுவாமிஜி பரமாச்சாரியா நம்ம சங்கசிக்ஷா வர்க்காவுக்கு வந்திருந்தார். 1965 அவர் நம்ம சங்கசிக்ஷா வர்க்க கேம்புக்கு வந்திருந்தார். எம்சிடிஎம் முத்தையா செட்டியார் பள்ளிக்கூடம் ப்ரிப்பரேட்டரி ஸ்கூலில் சங்கத்தினுடைய கேம்ப் நடந்துட்டுருந்தோம். காலையில் வந்தார். அந்த காலையில் வந்த சமயத்தில் அவர் சாதாரணமாக இப்போ இதில் பல்லக்கிழப்பு இதிலெல்லாம் வரமாட்டார், நடந்தே வருவார். நமக்காக சங்க நிகழ்ச்சிக்காக முழுக்க நடந்து வந்தார். அவருக்கு இயற்கையாக எல்லாரும் சங்க சுயம் சேவகர்கள் எல்லாம் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை மாச ஒரே சமயத்தில் இப்போ எல்லோரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுற ஒரு காட்சியை அந்த சூரிய நமஸ்கார் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதை அந்த மாதிரி அந்த ஒரு ஃபார்மேட்டில் பண்ணார். பரமாச்சாரியா வந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு அவர் பேசியிருப்பார். அவர் நிறைய விஷயங்கள் அது பேசும்போது தேசபக்தின்ற விஷயத்தினுடைய அந்த அவசியம் அதை பற்றி பரமாச்சாரியா பேசியிருக்கார் சொன்னார். அது ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயமாக இருந்தது. காலையில் 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடந்தது சொன்னோம். அது மறுநாள் பத்திரிகைகள்லாம் வந்து இதில் கிடச்சிது. அதுபோல் பெரிய பெரியவங்கள்லாம் எவ்வளோ பெரியவங்களோ நம்ம இந்து சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்தவங்கள்லாம் அவங்கள எல்லாரையுமே நம்ம சங்கத்துக்கு நெருக்கமாக கொண்டு வந்தார் சொன்னாங்க. அது இப்போ எல்லா மடத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் எல்லா சன்னியாசிகள் சொன்னால் அந்த மாதிரி எல்லாரையும் ஒன்றா சேர்த்தார் சொன்னான். சங்கத்தினுடைய ஒரு ஒரு ஷாக்காவும் அவர் கொண்டு போய் சேர்த்த விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு கிராமத்தில், அப்படி யாருமே இல்லாத கிராமங்களை இன்றைக்கி
கிளம்பி போவார். அவர் கிளம்பி போகும்போது அந்த கிராமத்தில் ஒரு கோயில் ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை விசாரிப்பார். இந்த கோயிலினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்க யார் இருக்காங்க என்னன்னு கேட்பார், அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுவார். அப்போ நம்ம இந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பு எப்படி மக்களுக்கு இருக்கு, நம்ம கோயில்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்மளுடைய நாடு காப்பாற்றப்பட வேண்டும், இதையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க மனசில் இந்த எண்ணத்தை விதைச்சிட்டு இது நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போகாது, மக்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு போகணும். அதனால் நான் இந்த பக்கம் பக்கத்து ஊருக்கு நான் போயிட்டு திரும்பி வரும்போது இங்கே மக்களை ஒன்றா சேர்த்து கோயிலில் எல்லோரும் வரவழைச்சிங்கன்னா அவங்க மத்தியில் இந்த விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி, இப்படி காலையில் கிளம்பி சாயந்தரம் திரும்பி வர்ற வரையிலும் எல்லா கிராமத்துலேயும் இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொரு கிராமமாக கொண்டு போய், அப்போ ஆர்எஸ்எஸ்னால் என்ன, அது அவசியம் என்ன, இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அதை உருவாக்கினேன் சொன்னோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்தார், நீங்கள் வந்து இப்போ காலையில் நீங்கள் கிளம்பி போகணும், நீங்கள் வந்து சாயந்தரம் வர்ற வரலும் இதே வேலையாக நீங்கள் இந்த விஸ்தாரக்க வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த பயிற்சியிலே நமக்கு வழிகாட்டின ஆரம்பிச்சிட்டோம்.